ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன் ரைட். இது வந்து டே 16 ப்ரோமோ நம்பர் 1 அக்டோபர் 20 அன்று நடந்த நிகழ்வுகளுக்கான விஷயம். ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோ வந்து கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு. ஒரே அழுகாட்சியாக இருக்குது, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால் ஹவுஸ்மேட்ஸை வந்து கொஞ்சம் குளிர வைக்கணும், கொஞ்சம் குழுகுழு ஆக்கணும் அப்படின்ற மாதிரி மழை கூட பெஞ்சிட்டு இருக்கு. பட் என்னென்ன மேட்ருனா இல்லை, இது குழுகுழு ஆக்கணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க ஜாக்கி. அதான் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இந்த குட்டி பசங்க மாதிரி தானே எல்லாருமே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி அரக்கன் அரக்கியா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போதுலாம் ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ அரக்கன் அரக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எது வேணா செஞ்சு அவங்கள வந்து டார்கெட் பண்ணலாம். அதேதான் சரி. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அரக்கன் அரக்கி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாலும் நீங்க வந்து கம்முனு இருக்கணும். ஆமா, அவங்க உங்களை சீன்றதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க. துபாக்கோர் என்ன மாதிரி வேணாலும் பேசுவாங்க. சோத்துல உப்பு போட்டு தின்றியா, அப்புறம் வைட் லைக் தட், அந்த மாதிரி வகுந்துடுவேன் அப்படிலாம் அப்படின்ட்டு. அந்த இது இது இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் பார்த்துறீங்களா? நான் ஒன்றா ஒரு அப்படின்னு வேற ரொம்ப சங்கர் ஆடுற மாதிரி என்ன ஒன்றும் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்னென்னா, அந்த பிஜிபி கோல்டன் பீச்சில் வந்து வாசலில் ஒருத்தர் வந்து அசையமைப்பார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் கெத்து, அதான் இந்த கேமுடைய தாத்பரியம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா, சரி, அதான் சொன்ன மாதிரி இப்ப ஆரம்பிக்கும் போது ஒன்றும் பெருசா தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, சொல்றதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சண்டையில ஆரம்பிக்கும். அது பெரிய சண்டையா யூஸ்வலா இப்படிதான் போகும், அந்த மாதிரிதான் இருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி பாக்குறப்ப வந்து யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து அரக்கர்ஸா இருக்க மாதிரி, அரக்கன் அரக்கிஸ் இருக்க மாதிரி தோணுது. பாப்போம். ஆமாம், அவங்க தான் டிராகுலர்ஸ், இவங்கள வந்து கலாய்க்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இதுல 11 பேர் இருக்காங்களா, அவங்கள இவங்க போய் பயமுறுத்துற மாதிரி அந்த மாதிரி பேச்சுக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே, ஏன்னா இந்த இது வந்து பயங்கரமான ஆள், பட்டை வச்சுட்டே போறட்டு அப்படின்றக்காக தான் நம்ம பிக் பாஸ் கதை பாருங்க. யாருக்கு அரக்கர் கொடுத்துருக்காரு? சுரேஷ் தான் அரக்கர் கொடுத்துருக்காரு. அவரு சும்மா விடுவாரா 11 பேரையும்? ஆமா, இப்ப பாருங்க, பேசி சிரிக்க வைக்கிறதா அழ வைக்கிறதான்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதை விட சுரேஷ் உள்ளார் போனா எல்லாத்தையும் ஒரு ஒரு என்னது கலந்து கட்டி ஒரு விஷயமா இருப்பாரு. ஸோ முத ப்ரோமோ இதுதான், ஒன்றும் பெருசாக இல்லை. பட் என்ன, ரியோ வந்து ஷேவ்லாம் பண்ணாலும் குழந்த மாதிரி இருக்காங்க, எனக்கு தெரியவே இல்லை. அப்படிலாம் ஒன்று குழந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி பார்த்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு போல இருக்கு. பக்கத்தில் சோம்சேகர் இருந்தார், யாரு சோம்சேகர் தான். பட் இவங்க சமீப நல்லா இருந்தாங்க. அந்த சின்ன பிட்டு தான் அப்படி நடந்து வந்தாங்க, அந்த பாத்ரூம் நல்லா இருந்தாங்க. சரி பாப்பா, இதாக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் தான், கமெண்ட்டு பண்ணணும், அப்புறம் ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்லாம் பண்ணுங்க. அப்புறம் ஆட்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பா, அது முக்கியமாக வந்து ஆஸ்திரேலியா, அவ்வளோதான். வேற என்ன, லைக் 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 லைக், அது ரொம்ப முக்கியம். பாய் 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 பாய்.